கொரோனா தொற்று பரவலால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு காரணமாக விவசாயிகளிடமிருந்து நேரடியாக காய்கறிகள் கொள்முதல் செய்யப்பட்டு வாகனங்கள் மூலம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் வீடுகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக வேளாண் இணை இயக்குநர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். 40 டன் காய்கறிகள் கொள்முதல் செய்யப்பட்டு சென்னைக்கு 30 வாகனங்களில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த காய்கறிகள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு அறிவித்துள்ள முழு ஊரடங்கையொட்டி பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் வகையில் இலவச கோடை உழவு செய்து தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி வட்டத்தில் 2 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த உழவு செய்து தரப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண் துறையில் டாஃபே டிராக்டர் தயாரிப்பு நிறுவனமும் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. இதன் மூலம் 7000 விவசாயிகள் பயன் பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.